வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் உள்ள மின்சாரத்துறையிலேருந்து மாபெரும் நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட்டான தகவல்கள் வந்து பார்க்க போகிற நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரைக்கும் பாருங்கள். இதுக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th, 12th ஐடிஐ டிப்ளமோ மட்டும் இனி டிகிரி படிச்சிருக்கும் தரமாக அப்ளை பண்ண முடியும். ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலும் அப்ளை பண்ணலாம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக செக் பண்ணும்போது ஒரு 330 மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்ணுறதுக்கு பெஸ்பெயின் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என் கவர்மெண்ட் ஜாப் வந்து படிச்சிருக்கீங்களா? அண்ணா கல்வி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆன்லைன் கோர்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணலாம். டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கான செப்பரேட்டான கிளாஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் மட்டும் 1-on-1 செஷன் வந்து போயிட்டு இருக்க, மறக்காம செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தினம் தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் கனெக்ட் பண்ண, மறக்காம செக் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. இதில் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. நீங்கள் இந்த கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ஆப் ஓப்பன் பண்ணிட்டு ப்ளஸ் டேப் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கெட் சப்ஸ்கிரைப் டேப் கொடுத்து மறக்காம அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தா எத்தனை மாசம் கோர்ஸ் எல்லாமே கிளீனாக வந்து கேட்பாங்க. மட்டும் நம்ம ஸ்க்ரீனில் தெரிய கோடை யூஸ் பண்ணும் பார்த்தா 10% ஆஃபர் எல்லாமே கிடைக்கும் போது, நீங்கள் தாராளமாக டெபிட் மட்டும் கிரெடிட் கார்டு இஎம்ஐ ஆப்ஷன் அவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்லாமே செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. வேற டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் மீன்ஸ் இதுக்குரிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த பதவிக்கு தாராளமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் அப்ளை பண்ண முடியும். அனைத்து மாவட்டத்திலும் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 14/5/2021 நல்லாவே டைம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆன்லைனில் நீ அப்ளை பண்ண போகிறீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஹை லெவல் போஸ்ட் வந்து லோ லெவல் போஸ்ட் வந்து எக்கச்சக்கமாக அறிவிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. மீதி இருக்க போஸ்ட்டுக்கு எதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. நீ ஃப்ரெஷராக இருந்தாலும் தாராளமாக நீ வந்து அப்ளை பண்ண முடியும். மொத்தம் 2 விதமான ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் ட்ரைனிங் சொல்லியிருக்காங்க. இரண்டுமே நிரந்தரமான அரசு வேலைவாய்ப்பு தான். டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தவரைக்கும் டைரெக்டாக நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருவீங்க. பட் இந்த ட்ரைனிங் பொறுத்தவரைக்கும் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி வச்சிருக்காங்க. இரண்டுமே நிரந்தரமான வேலைவாய்ப்பு தான் உங்களுக்கு. இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் இப்போ ஹை லெவலில் லோ லெவல் போஸ்ட் வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. ஒரு 98 வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அது அப்படி கீழே வந்தீங்கன்னா ட்ரைனிங் வந்து கேட்டிருப்பாங்க. ட்ரைனிங் தான் இருக்குது அதிகமான வேகன்சி, 239 மேற்பட்ட வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து சயின்டிஸ்ட் ஆஃபீஸர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க எல்லாமே பிஹெச்டி இந்த மாதிரி ஹை லெவல் போஸ்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜாபுக்கான மினிமம் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா 78 தான் ஸ்டார்ட் ஆகுது. இதே மாதிரி 2-3 போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் கொடுத்துட்டு ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக டிகிரி ஜாப் இந்த மாதிரி இருந்தால் அதை மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து பார்ப்போம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஹை லெவல்லாம் படிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸோட தான் இதை அவங்க ரெஃபர் பண்ணுங்கள். டெக்னிக்கல் ஆஃபீஸர் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி அல்லது எம்டெக் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பிரான்ச்சில் நீங்கள் படிச்சுனா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் எந்த கேட்டகிரியோ அந்த கேட்டகிரியில் வேகன்சி இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது யூஆர் பொறுத்தவரைக்கும் தாராளமாக யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் அப்ளை பண்ணும்போது எந்த மாதிரி ரிலாக்ஸேஷன், அதாவது ஃபீஸ் கன்செஷன், ஏஜ் லக்ஷனையுமே கிடைக்காது, அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக் இந்த மாதிரி எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்தந்த பிரான்ச்சில், அதாவது பிஇ பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த பிரான்ச்சில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு தராமல் அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்லாம் கொடுத்துருங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி, எம்எஸ்சிலாம் கேட்குறாங்க. இதுக்கான மினிமம் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா 56,000 ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வந்து கேட்டுருக்காங்க. டெக்னீஷியன் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் பாருங்கள் 10th வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் வந்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்சியில், 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சுட்டு சர்டிஃபிகேஷன் இன் கிரேன் ஆப்ரேஷன் வந்து முடிச்சா மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான பேட்டர்ன் எல்லாமே தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் சிலபஸ் எல்லாமே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ட்ரீட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி வந்து கேட்டுருங்க. ஸ்டெனோகிராஃபி பொறுத்தவரைக்கும் 10th முடிச்சுட்டு ஷார்ட் டேர்ம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி அப்பர் டிவிஷன் கிளர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி மட்டும் படித்தாலே போதுமானது, தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் உங்ககிட்ட டைப் ரைட்டிங் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக 300 வந்து கொடுப்பாங்க. டிகிரி மட்டும் படித்தவங்க அப்ளை பண்ணலாம், டைப் ரைட்டிங் படித்தவங்க 300 வந்து கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்து டிரைவர் போஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் டென்த்து முடிச்சுட்டு லைட் மற்றும் ஹெவி வெஹிக்கிள் ட்ரைவிங் தெரிஞ்சால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருவோம், ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கார்டை பொறுத்தவரைக்கும் மினிமம் 10th வந்து பாஸ் பண்ணால் போதுமானது. ஹைட் அண்ட் வெயிட் கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. அடுத்துக்கான பேட்டர்ன் சிலபஸ் எல்லாம் நீட்டாக வந்து கிளீனாக கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது போக ரிலாக்ஸேஷன்லாம் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணே போதுமானு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு மாறுபடும், நீ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. 18-20 வயசு அப்ளை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கான சிலபஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்,
சயின்ஸ் மற்றும் ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. அடுத்து அட்வான்ஸ் டெஸ்ட் கண்டிப்பாக இருக்கும், அதுலேயும் நீங்கள் குவாலிஃபை ஆன மட்டும் தான் போஸ்டிங் எல்லாமே கொடுப்பாங்க. ஒரு சில போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், ஒரு சில போஸ்ட் வந்து இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்டீன் அட்டன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 10th பாஸ் பண்ணி போதுமான தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பிரான்ச் வந்து படிச்சுக்கமா சொல்லியிருக்கேன், ப்ளஸ் பிஎஸ்சிலாம் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு குவாலிஃபிகேஷன் கரெக்டாக ரீட் பண்ணி முடிச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து இப்போ டிராஃப்ட் மேன் இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ ட்ரேட் முடிச்சிருக்க மாதிரி சொல்லுவாங்க. அந்தந்த ட்ரேடில் நீ ஐடிஐ முடிச்சிருந்தா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அடுத்து ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து போனால் ஹைட் அண்ட் வெயிட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் கண்டிப்பாக வந்து பார்ப்பாங்க, அதை நீங்கள் அப்ளை பண்ண முன்னாடி ஃபுல்லாக கரெக்டாக செக் பண்ணி அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் போனால் அது ஃபஸ்ட்டு சொன்ன போஸ்ட்டு, அதாவது சயின்டிஸ்ட் டெக்னிக்கல் போஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுலாம் பார்த்தீங்கன்னா 100-100 வந்து கொடுத்துருங்க, ஓரளவுக்கு நார்மலான ஃபீஸ் தான். அடுத்து வந்து பார்த்தா செக்யூரிட்டி அந்த மாதிரி ஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா 100-200 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருங்க, மற்ற ஜாபும் பார்த்தீங்கன்னா 700-1000 கொடுப்பாங்க. கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக கம்மி தான், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி மட்டும் எக்ஸசைஸ் மேலே இருந்தீங்கன்னா அவங்க எந்தமான கட்டணம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் மதுரை இந்த மாதிரி இடத்துல நடைபெற போகுது. அடுத்து குரூப் சி போஸ்ட்டுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் மட்டும் மதுரை நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளை பண்ணுற லிங்க் வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், தாராளமாக செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். எதுவும் அப்ளை பண்ணுற டவுட் இருந்தால் தாராளமாக காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, இல்லை மெயில் பண்ணி கேட்கலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்றைக்கான லேட்டஸ்ட் அப்டேட் கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுனா ஜாப் பற்றி கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண டவுட் இருந்தால் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஸும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோ, இந்த வீடியோவை உறவினர் மட்டும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகம் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.